வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் கார்ன் மசாலா அல்லது ஸ்வீட் கார்ன் கிரேவி, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். சப்பாத்திக்கு செம பெஸ்ட் காம்பினேஷன். சப்பாத்தி மட்டும் இல்லைங்க, எல்லா வகையான ஃப்ரைட் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு என்னென்னலாம் தேவை, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் நல்ல பழுத்த நாட்டு தக்காளி ஒரு 3, 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 முந்திரி வந்து வெந்நீரில் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்வீட் கார்ன், இதை நீங்கள் ஊற்றிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கப் அளவுக்கு நமக்கு கார்ன் கிடைக்கும். கசூரி மேத்தி ஒரு 2 டீஸ்பூன், 4-5 பல்லு பூண்டு பெரிய சைஸாகவே எடுத்திருக்கேன். குட்டி குட்டி பல்லாக எடுத்திங்கன்னா ஒரு 10 தேவைப்படும். பொடிகள் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், இது வந்து கொத்தமல்லி பொடி ஒரு 2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், அதே மாதிரி இது ஜீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவுக்கு, உப்பு எந்த டைமில் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த வெங்காயத்தை, தக்காளியை, அதே மாதிரி இந்த பூண்டை வந்து பொடி பொடியாக நறுக்கிடலாம். அதே மாதிரி இந்த கானை வந்து அப்படியே உதுத்து வச்சுருவோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், வாணலியில் அந்த 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். அது உருகினதுக்கப்புறமா உதுத்து வச்சுருக்கக்கூடிய ஸ்வீட் கார்னை சேர்த்துடலாம். ஸ்வீட் கார்னை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் இதை வந்து வதக்கினா போகிறோம். ஹை ஃப்ளேமில் வந்து வச்சு நம்ம வந்து வதக்கிக்கலாம். டக்குன்னு வெந்துடும் இது. இது கூட வந்து லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்துப்போம். கானை வந்து அந்த வெண்ணெயில் சேர்த்து வதக்கிட்டு, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி ஒரு தட்டில் தனியாக போட்டேன். அதே வாணலியில் ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம பொடி பொடியாக நறுக்கி இருக்கக்கூடிய வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக தக்காளி. ஸோ நம்ம வந்து தக்காளி சேர்க்கும் போது பார்ப்போம். வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கியாச்சு. இப்போ ஒரே ஒரு தக்காளியை மட்டும் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துருவோம். இதை சேர்த்துட்டு இது கூடவே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, உப்பு, ஜீரகப்பொடி, மஞ்சள் பொடி, காஷ்மீரி பொடி, கொத்தமல்லி பொடி எல்லாத்தையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம பாக்கி 2 தக்காளியை வந்து இங்கே வச்சுருக்கோம். இந்த 2 தக்காளியையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மிக்சியில் பச்சையாக அரைச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த முந்திரி பருப்பையும் அரைச்சிக்கலாம். முந்திரி பருப்பை தனியாக அரைச்சி வச்சுக்கலாம், தக்காளியை தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். தக்காளி நறுக்கி போட்டிருந்தோம் இல்லையா, அது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருந்த தக்காளியையும் சேர்த்துடலாம். அரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துட்டு கசூரி மேத்தி இருந்ததில் அதையும் சேர்த்துருவோம். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க விடலாம். இது நல்லா வந்து, ஏன்னா பச்சை வாசனை போக தக்காளி நம்ம பச்சையாக தான் சேர்த்துருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம் வந்து இது நல்லாவே கொதிக்கலாம் தண்ணியோடு சேர்த்து. நீங்கள் வந்து உப்பு டேஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க, காரம் வேணும்னா நீங்கள் வரமிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம முந்திரி பருப்பை அரைச்சி வச்சுருவோம். தக்காளி விழுது சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷமாக கொதிச்சுட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பு, அதாவது இந்த முந்திரி பருப்பை நான் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தண்ணியோடையே சேர்த்து நான் வந்து அரைச்சாச்சு. இப்போ இந்த விழுதை வந்து இந்த தக்காளியோடு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இன்னும் ஒரு 3 நிமிஷம் அது நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுவோம். பக்கத்தில் இருக்கிறதுனால கலரி விட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு விழுது சேர்த்து இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திக்னஸே நல்லாயிருக்கும். அதே மாதிரி கசூரி மேத்தியோட வாசனை, அந்த கொத்தமல்லி பொடி எல்லாம் சேர்ந்து நல்லா கமகமான்னு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வெண்ணெயில் வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா ஸ்வீட் கார்ன், அதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு அது வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும். கடைசியாக நிறுத்திட்டு கொத்தமல்லியை வந்து அப்படியே பொடி பொடியாக நறுக்கி தூவி இறக்கிடலாம். அருமையான, செம்ம ஹெல்த்தியான டிஷ்ஷு, நல்ல வித்தியாசமான சுவையில் இருக்கும். சப்பாத்திக்கு வந்து அவ்வளவு செம்ம காம்பினேஷன். அது சப்பாத்தின்னு மட்டும் கிடையாது, எந்த ரைஸாக இருந்தாலும் இது நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை சேர்க்கும் போது பார்ப்போம். அடுப்பை நிறுத்தியாச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி தழையை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை தூவிடுவோம். ஸோ செம ஹெல்த்தி டேஸ்டி கார்ன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு, கார்ன் மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.